தீய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் பொறிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரேவோ நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரேவோ பக்தியாயாராதனை எத்திசையும் போரேவோ இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய பாடுகளை நினைந்து கெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்களிடம் கேட்ட கேள்வி, என்னோடு ஒரு மணி நேரம் விழித்திருந்த உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா? என்னோடு ஒரு மணி நேரம் விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா? இன்றைக்கு இந்த மணி நேரம் முழுவதும் இறைவனோடு விழித்திருந்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கவலை, கண்ணீர், துன்பம், துயரம், இன்னல், இடையூறு, சங்கடம், சஞ்சலம் எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் மறந்து ஒதுக்கி வைத்து விட்டு இதோ இந்த இறைவனோடு இணைந்து விழித்திருந்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோய், இந்தியாவிலே நம்முடைய தேசத்திலே எண்ணற்ற மனிதர்கள் இதற்கு இரையாகி தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு லட்சக்கணக்கான மனிதர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே அவர்களை ஒப்புக்கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மீது இரக்கம் வைத்து, வல்லமையின் ஆண்டவர் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து, ஆற்றலுள்ள ஆண்டவர் நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்லிலும் தன்னுடைய வல்லமையை செலுத்தி நம்மை மீண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அன்பு நேசருடைய அந்த திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய திருமுகத்தை தேடி அலைகின்ற நமக்கு அவர் தாமே அருளையும் ஆசிரையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று அவரை போற்றி துதித்து பாடி இந்த ஆராதனையை நாம் சிறப்பாய் துவங்குவோம். தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை தூதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே,
ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நினைவால் நிரம்ப வேண்டும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் பிறக்காயம் ஆற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் கேக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் கேக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என் எழுதும் என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 ஆரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆவியான தேவனுக்கு அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை.
அப்பனே உமக்கு தந்தே அப்பனே உமக்கு தந்தே பரலோக பிதாவே, கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் அச்சத்தோடும் பயத்தோடும் என்ன நடக்குமோ என்ற விபரீத சிந்தனைகளோடும் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கின்ற ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அச்சத்தையும் பயத்தையும் உணர்ந்தவராகவும் புரிந்தவராகவும் இருக்கின்றேன். சீடர்களை பார்த்து சொன்னீரே, அஞ்சாதே கலங்காதே. அச்சப்படாம இருக்க முடியல. கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்களை செய்திகளிலே பார்க்கின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் அச்சப்படாமல் பயப்படாமல் இருக்க முடியவில்லை. இன்றைக்கு அச்சத்தோடும் பயத்தோடும் நடுங்குகின்ற உள்ளத்தோடும் உம்முடைய திருச்சன்னிதானத்திலே விழுந்தால் படித்திருக்கின்ற தொற்று நோயினுடைய தாக்கம் பாதிப்பு கொலை நட்டு நடுங்க வைக்கின்றதான் என்ன நேருமோ என்ற ஒரு வேதனையும் துக்கமும் துயரமும் அவநம்பிக்கையும் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது. இறைவா, உமை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நேரம் முழுவதும் மாத்திரமல்ல, இனி வருகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் உம்முடைய இறை பிரசன்னம் உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்குள் ஊற்றெடுக்க வேண்டும் என்று ஏலாண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய சிரமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமீன். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இற இரக்கத்தின் ஜெபமாலை, வல்லமையுள்ள மாலை, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றார்களோ, அந்த கல்வாரி பாடுகளை உற்று நோக்கி ஜெபிக்கின்றார்களோ, அவர்களுக்கு அந்த இரத்தமும் தண்ணீரும் பொழியப்பட்டு அற்புதமும் அதிசயம் நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இதோ இன்றைக்கு மருத்துவ உலகத்தை விட ஆற்றல் மிக்க ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் இருக்கின்றோம். உண்மைதான், இன்றைக்கு மருத்துவ உலகம் எத்தனையோ மருந்துகளை கொடுக்கின்றது, தடுப்பூசிகளை கொடுக்கின்றது. இவற்றிற்கு மத்தியிலும் இவற்றை விட வல்லமையுள்ள தெய்வம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்புவோம். ஏன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நமக்கு சுகத்தையும் குணத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த இரக்கத்தின் செபமாலையில நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவரும் நம்பிக்கை அறிக்கையை அருமை தம்பி இன்ஃபன்ட் அவர்களோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமுள்ள தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியரார் கருவுற்று தூய கன்னிமரியாக இருந்து பிறந்தார். பூந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோர்ந்து உயிர்த்திருந்தார். விண்ணகம் சென்று எல்லாமுள்ள தந்தையாகி கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியரை நம்புகிறேன். தூய கத்தோலிக் திருச்சபையை நம்புகிறேன். புனிதருடைய சமூகரவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில் இன்றைக்கு அச்சத்திற்கும் பயத்திற்கும் உள்ளாக்கி இருக்கின்ற கொரோனா தொற்று நோயினுடைய அதி தீவிர பாதிப்பிலிருந்து இந்த உலகம் விடுபட வேண்டும் என்று, இன்னும் குறிப்பாக இந்திய தேசம் கண்ணீரோடும் கவலையோடும், எத்தனையோ மக்கள் அப்பாவி மக்கள் பலியாகி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்திய தேசத்தை இந்த தொற்று நோயின் பிடியிலிருந்து இரக்கத்தின் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று, கண்களுக்கு முன்பாக குழந்தைகளுடைய சாவு, பெற்றோருடைய சாவு, நாம் அன்பு செய்த மனிதர்களுடைய சாவு என்று சொல்லி இன்றைக்கு சாவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்திற்கு இந்த தொற்று நோயின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அத்தனை மக்களும் மீண்டு வர வேண்டும் என்று, பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று, இனி சாவுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அக்கறையோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இறைவன் நல்ல உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கொடும் தொற்று நோயிலிருந்து இறைவன் நம்மை குணப்படுத்த வேண்டும் என்று, இரக்கத்தின் ஆண்டவர் தாமே நம்மை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த பாடலிலே நாம் இணைந்து பாடி மன்றாடுவோம்.
இரத்தத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா இரத்தத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் இரத்தத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா இரத்தத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா இந்த இரண்டாவது பத்து மணியில் நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கின்ற சுகாதார பணியாளர்களை ஒப்புக்கொண்டிருப்போம். மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் உண்மையாக அவருடைய அந்த உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு இவை அனைத்தும் பாராட்டுதற்குரியது. இந்த நோய்க்கு மத்தியில எண்ணற்ற மருத்துவர்கள் இறந்து விட்டார்கள், செவிலியர்கள் இறந்து விட்டார்கள். இருப்பினும் இந்த தொற்று நோய் முற்றிலும் துடைத்தெறியப்பட வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இந்த மருத்துவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். தெய்வமே, இந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கும் நீர் வல்லமையை கொடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த பத்து மணியில நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகள் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் இந்த தொற்று நோயின் பிடியிலிருந்து இறைவன் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு பாடி மன்றாடுவோம். இரத்தத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா இரத்தத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும்
தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் கொடும் நோயிலிருந்து என்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் இரக்கத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா இரக்கத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா இந்த மூன்றாவது பத்து மணியில சிறப்பாக உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி அன்றாட தினக்கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலைமை. பசியோடும் பட்டினியோடும் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு மத்தியில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நாம் ஒப்புக்கொண்டிருப்போம். அந்த குடும்பங்களை இறைவன் பாதுகாத்துக் கொள்ள மீண்டும் வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரத்தை இறைவன் தாமே தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அனைவருக்கும் தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற்று மீண்டும் நல்ல உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் வாழ நம்முடைய பொருளாதாரத்தை இறைவன் ஆசிர்வதித்து நல்லதொரு வருமானத்தை நம்முடைய குடும்பங்களுக்கும் அன்பர்களுக்கும் கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த பத்து மணியில நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவரை உற்று நோக்கி பாடி மன்றாடி செபிப்போமா? இரக்கத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா, இரக்கத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா, கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் இரக்கத்தின் ராஜாவே எம்மை குணப்படுத்த வாருமையா, இரக்கத்தின் ராஜாவே
எம்மை குணப்படுத்தவாரும் ஐயா. இந்த 4:10 நம்மையும் இந்த பகுதியையும் வட்டாரத்தையும் இங்கு செய்ய துவங்க இருக்கின்ற வலது வாய்க்கால் பணிகளையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து இறைவா எங்களுடைய வாழ்க்கையை கருணையோடு கண்ணோக்கும் என்று சொல்லி சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இரக்கத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இந்த 5:10 நாம் அனைவரும் உள்ளந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இருக்கின்ற நல்ல ரேகைகள், இன்னும் நோய்கள் அனைத்திலிருந்தும் நம்மை குணப்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற, அடிமனதில் இருக்கின்ற இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தையும் நமக்காக நிறைவேற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். இரு கரங்களையும் உயர்த்தி இந்த 10 நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இரக்கத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. குணத்தின் ராஜாவே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்கள் உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். நம்பிக்கை வைக்கவும், எங்கள் மீட்புக்காகவும், உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரவருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். எல்லா பாவங்களையும் மன்னித்து முதல் நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவளை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும், என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமேன். இன்றைய தினம் சிறப்பாக சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களை ஒப்புக் கொடுப்போம். சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன், நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர்தாமே சொல்லியிருக்கின்றீர். சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும், சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும், இரக்கம் மிகுந்த இரக்கமிகுந்த இதய வீட்டில் ஏற்றருளும். இவர்கள் வானுலகை பரவசத்தில் ஆழ்த்தி உமது பரலோக தந்தையின் அரியாசனத்தின் முன்
மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள் உமது திரு இருதயத்தில் நிலையான இடம் கொண்டு இறைவனின் இரக்கத்தை இடையராது போற்றுவார்களாக ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருப்பி சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களின் மீது, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இவர்கள் உமது திருக்குமாரனின் சாயலை, உமது திருக்குமாரின் சாயலை மிகவும் ஒத்திருக்கின்றனர், மிகவும் ஒத்திருக்கின்றனர். இவ்வான்மாக்களின் நறுமணம், இவ்வான்மாக்களின் நறுமணம் மண்ணுலகிலிருந்து எழுந்து உமது அரியணையை அடைகிறது, உமது அரியணையை அடைகின்றது. இரக்கத்தின் தந்தையே இந்த ஆன்மாக்கள் மட்டில், இவ் ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும் இவர்களில் உமக்குள்ள மகிழ்ச்சியையும் முன்னிட்டு எம்மையும் உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமீன். ஆமீன். இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரச்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திரித்துவமாய் இருக்கின்ற ஏக சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திரித்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்க அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை கைதூக்கி காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச்சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த
இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நக்கரணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவ்விசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களில் இருந்து சுரந்தோடி இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கின்ற சலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாக இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களை பரலோக ஆனந்தமாக இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத ஊற்றாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போகும் தேவ சமரி புருவியாகி இயேசுவே, எங்கள் பேரே தேவாயிரம். உலகின் பாவங்களை போகுகிற தேவ சமரி புருவியாகி இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் தேவ சமரி புருவியாகி இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதொழின் தேவனே, உமில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்கும் அது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எலாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்முடைய எல்லா வரங்களையும் தேவைகளையும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற மன்றாட்டையும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். அவர் நமக்காக பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று, நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய உடலுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எனவே தொடுமையின் கண்களையே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது ஒவ்வொரு அவயமாக, ஒவ்வொரு உறுப்பாக நாம் தொட்டு ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து அவர் கொடுக்கின்ற குணத்தை, சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா?
முழுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே தொடுமின் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே ஓடுமென்னாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே தொடுமின் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே தொடுமின் கால்களையே உம் வழி செல்ல வேண்டுமே வழியில் செல்ல வேண்டுமே தொடுமின் கால்களையே உம் வழி செல்ல வேண்டுமே இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே இன்னின் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே மீண்டுமாக தொடுமின் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே தொடுமின் கண்களை காண வேண்டுமே இயேசுவே உம்மையே நான்
நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் இன்றைக்கு தன்னுடைய கரம் நீட்டி நோயின் பிடியிலிருந்து லட்சக்கணக்கான மனிதர்களை விடுவிக்க வேண்டும் என்று போகிறோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும், இளைஞர் இளம்பெண்ணையும், சிறுவர் சிறுமியரையும், பெற்றோரையும் தாய்மாரையும் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவா ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வாழுகின்ற பொழுது கண் பார்வை இழந்திருக்கின்ற நபர்கள் ஏராளம் ஏராளம், வாழ வேண்டிய வயதிலே இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு தவிக்கின்ற மனிதர்கள் ஏராளம். குறிப்பா இன்றைய தினம் இன்றைக்கு தொற்று நோயின் பிடியிலே அகப்பட்டிருக்கின்ற மனித சமுதாயத்தை ஆண்டவரே நீர் விடுவிப்பீராக. எங்களுடைய கூக்குரலும் உடைய செவிகளை எட்டுவதாக. இறைவா ஆசீர்வதி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு தாங்க முடியாத வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றோம். அச்சத்திலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெய்வமே, எங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லி எத்தனையோ முறை கூக்குரலிட்டு அழுதிருக்கின்றோம். ஆண்டவரே, முடியல, தாங்க முடியல. கண்களுக்கு முன்பாக எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, தெய்வமே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான தெய்வமே, அன்றைக்கு தொழுநோயாளர்களை தொட்டு சுகப்படுத்தினீரே, முடக்குவாதமுற்றவர்களை கரம் நீட்டி தூக்கிவிட்டீரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீரே. இன்றைக்கு தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் சுகப்படுத்தும். தொட்டு மாட்டவர் சுகப்படுத்தும். 18 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் வருந்திய பின் உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லி ஓடோடி வந்து தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை இந்த உலகத்து மக்கள் அத்தனை பேரையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, ஜாதி மதம் மொழி இனம் கடந்து ஆண்டவரே நீர் அத்தனை உள்ளங்களையும் தொடுவீராக. பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு எழுந்து வருவார்களாக, அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைப்பதாக. இனியும் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படாதபடி நீர் உம்முடைய பாதுகாப்பின் நிழல் வைத்து அவர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாடினோம், கண்களை தொடும் என்று, காதுகளை தொடும் என்று, நாவுகளை தொடும் என்று. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய உடலை தாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு நோயிலிருந்தும் நீர் எங்களை சுகப்படுத்துவீராக. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு செல்லிலும் உம்முடைய உயிர், உம்முடைய ஆவி, உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமை பாய்ந்தோடுவதாக. இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி, நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாகி,
இறப்பின் விளிம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்தும். அவர்கள் சாட்சிகளாக மாறுவார்களாக. உம்முடைய வல்லமையினால் மீண்டு எழுந்து வருவார்களாக. ஆக்சிஜனுக்காக ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றார். நோய் தொற்றினுடைய தாக்கம் குறையவில்லையே என்று சொல்லி அழுது 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 மீண்டும் பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பெற்றோரை இழந்த பிள்ளைகள் ஏராளம், பிள்ளைகளை இழந்த பெற்றோர் ஏராளம், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன் என்று சொல்லி ஆண்டவரே வாழ வேண்டிய வயதுல உறவுகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அழுவதற்கு கூட நேரம் இல்லாமல் இறந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக புதைகுழிக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஆண்டவர். கடைசி நேரத்தில் கூட கண்களால் அவருடைய முகத்தை காண முடியாம தவித்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர். முடியல, இந்த வேதனைகளை எல்லாம் எங்க போய் யாருகிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த நோய் ஒரு பக்கம்னா இன்னொரு புது வகையான பூஞ்சை நோய், கருப்பு வெள்ளை என்று சொல்லி இன்றைக்கு மஞ்சள் பூஞ்சை நோய் வரை நம்முடைய மனித சமுதாயம் ஆட்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றது. தெய்வமே, எங்களுடைய மனித சக்தியால் அல்ல, மருத்துவ சக்தியால் அல்ல, உம்முடைய தெய்வீக வல்லமையினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்பி செபிக்கின்றோம் ஆண்டவரே, கூக்குரலிடுகின்றோம். அன்றைக்கு மோயிசனுடைய கூக்குரலை, இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை, தானியேலின் கூக்குரலை, தாவீதின் கூக்குரலை கேட்டு அருளினீரே, எலியாவின் ஜெபத்தை கேட்டீரே. இன்றைக்கு எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பீரால் தொடும் ஆண்டவர், தொடும். அத்தனை பேரையும் தொடும். உலகத்து மனிதர்கள், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நீ தொடுவீராக. ஆற்றுள்ள கரத்தினால் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவர. ஆண்டவரே, உம்முடைய அருளும் ஆற்றலும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக, எங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதாக, இந்த நோயை ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை கொடுத்தனும். இன்னைக்கு பாதி நேரம் மன தைரியம் இழந்து ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த நோயை நினைத்து 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 மனம் குழம்பி போய் புழுங்கி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஐயோ என்று சொல்லி நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு யார் இருக்கா என்ற ஒரு ஏக்கத்திலே துடித்து போய் கொண்டிருக்கின்ற தெய்வமே, உம்முடைய வல்லமை, உம்முடைய நம்பிக்கை எங்கள் மீது இறங்குவதாக. எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். நாங்கள் மீண்டு எழுந்து வர, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மீண்டும் இனி பாவ உலகை விட்டுவிட்டு இனி இந்த கொரோனா தொற்று நோயோடு அழிந்தது அழிந்து போகட்டும், பாவங்கள் தொலைந்து போகட்டும், நாங்கள் புதிய மனிதர்களாக புனித மனிதர்களாக எழுந்து வர எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர், எங்களை தொட்டு ஆசீர்வதியும். இனி நாங்கள் பாவ வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்களாக அல்ல, ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பிற்கு காரணமாக இருந்தால் அத்தனை பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. மீண்டு எழுந்து வர, நல்ல மனிதர்களாக வாழ ஆண்டவரே, ஒருவர் ஒருவரோடு கரம் கோர்த்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமீன்.
மாண்புயிர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்திற்கு நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஆமென். வல்லமையின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற உன்னதமான நேரம் இது. நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்து காக்கின்ற வல்லமையின் நேரம் இது. எனவே இந்த உச்சகட்ட நேரத்திலே உன்னதத்தின் தெய்வத்தை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். 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 நாம் அனைவரும் இணைந்து இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம்.
இயேசுவின் நீருதயமே எங்கும் நிறைந்தேடும் அருள்மயமே உங்கண்ணாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் நீருதயமே எங்கும் நிறைந்தேடும் அருள்மயமே குந்தனாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இறக்கம் உண்டு இறைவனு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இறக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் நித்திய சோதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய சோதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய சுதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ தந்தை மகன் துய்யாவியாரின் பேராலே ஆமென்.